வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் இந்திரா சாப்டர் நைன் இருக்கோம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் த்ரீ பார்த்துட்ருக்கோம் செகண்ட்ஸ் நிறைய சப்டிவிஷன் இருக்குது நம்ம ஒரு ஒரு சப்டிக்ஷனாக பார்க்கலாம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எவாலுவேட் த ஃபாலோயிங் இன்டகிரல்ஸ் யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் எவாலுவேட் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இன்டகிரேட் மைனஸ் ஃபைவ் டு ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் இபவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் சரிங்களா இதான் உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்யூஷன் போகலாம் சொல்யூஷன் லெட் கொடுத்துருக்கதை அப்படியே ஐஜியை எடுத்து எழுதிக்கிறோம் ஐஇவல் டு இன்டகிரேட் மைனஸ் ஃபைவ் டு ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் இபவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இபவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் இது ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் இருக்குது ஒன்று ஆட் ஃபங்க்ஷன் இருக்குது இன்னொன்று ஈவன் ஃபங்க்ஷன் இருக்குது இது எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ப்ளஸ் மைனஸில் டிஃபர் ஆகும் சரிங்களா இப்படி இருந்தது லிமிட் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஆர்ட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் ஒரே லிமிட்டாக இருக்கும் ப்ளஸ் மைனஸில் உங்களுக்கு டிஃபர் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா ஆர்ட் ஃபங்க்ஷனை என்ன அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நீங்கள் எஃப்ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கணும் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா அதான் உங்களுக்கு ஆர்ட் ஃபங்க்ஷன் ஸோ கொஷின் எழுதி நீங்கள் டேரெக்டாக ஜீரோன்னு போடலாம் அதான் உங்களுக்கு ஆர்ட் ஃபங்க்ஷன் சரிங்களா ஈவன் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு அதாவது அகைன் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் வரும் மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்தால் ஆர்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்தால் ஈவன் ஃபங்க்ஷன் இதுக்கு நீங்கள் ஜீரோ போடக்கூடாது உங்களுக்கு ஃபார்ம்லாம் இருக்குது சரிங்களா ஆர்ட் ஃபங்க்ஷனுக்கு டேரக்டாக நீங்கள் ஜீரோ போடலாம் ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்ம்லாம் இருக்குது பார்க்கலாம் சான் பார்க்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ எப்போ அப்ளை பண்ணோம் லிமிட் ஒன்னாக இருந்து பிளஸ் மைனஸ் டிஃபர் ஆச்சுன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஃபார்ம்ல எழுதிக்கிறோம் எஃப்ஆப் எக்ஸ் வந்து ஆர்ட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா ஃபார்ம்ல என்ன உங்களுக்கு இன்டகிரேட் மைனஸ் ஏ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இதான் உங்களுக்கு எலாபரேட்டாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரிங்களா ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் நீங்கள் replace ரீப்ளேஸ் உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு டேரெக்டாக ஜீரோ போடலாம் ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இப்போ நம்ம எஃப் எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை ப்ளஸ் ஒன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் x பதிலாக மைனஸ் எக்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் ஒன் பை மைனஸ் எக்ஸ் ப்ளஸ்

ஒன் பிளஸ் இ பவர் எக்ஸ் பை இபோர் எக்ஸ் இ எக்ஸ் இ எக்ஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காசு ஆஃப் ஒன் மைனஸ் இ எக்ஸ் பை ஒன் பிளஸ் இ பவர் உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஆஃப் நியூமிரேட்டரில் நம்ம மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறோம் இப்போ ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ்லேருந்து மைனஸை காமன் நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இபவர் எக்ஸ் மைனஸ் ஒன் வரும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் வந்துடும் சரிங்களா ஸோ எழுதிருக்கோம் பாருங்கள் மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் காமனாக எடுத்தோம் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் சரிங்களா இப்போ ஆஃப் மைனஸ் டீட்டா ஃபார்முலா என்ன ஆஃப் மைனஸ் டி ஃபார்முலா காஸ்டீட்டா ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள் மைனஸ் எக்ஸின் டு காஸ்ட் ஆஃப் மைனஸ் டீட்டாவை நம்ம காஸ்ட்டானு ஃபார்மில் எழுதலாம் அப்போ இப்போர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ மைனஸ் அப்படி எடுத்து எழுதிக்கிறோம் இந்த டேர்மை தான் நம்ம எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் அப்போ எஃப்ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டு நம்மளுக்கு மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்தால் அது உங்களுக்கு ஆர்ட் ஃபங்க்ஷன் ஆர்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் டேரெக்டாக கொஷின் எழுதி நீங்கள் ஜீரோன்னு போட்டிடலாம் தார் ஃபோர் இன்டர்நெட் மைனஸ் ஃபைவ் டூ ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ போர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் டு ஜீரோ ஆர்ட் ஃபங்க்ஷன் தான் டேரெக்டாக யோசிக்காமல் நீங்கள் ஜீரோ போட்டுடலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இன்டகிரேட் ஃபைவ் பை டூ டூ பை டூ எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்குது அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் லெட் ஐ இவல் டு இன்டகிரேட் பை டூ டு ஃபைவ் பை டூ x5 பவர் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் x காஸ் எக்ஸ் ப்ளஸ் டென் க்யூப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ நம்ம தனித்தனி எடுத்து எழுத போகிறோம் i equal டு இன்டகிரேட் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ஃபைவ் பை டூ எக்ஸ் ஃபைவ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ஃபைவ் பை டூ எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ஃபைவ் பை டூ டென் க்யூப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ஃபைவ் பை டூ ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ்னு வரும் சரிங்களா பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் அடுத்துங்க எக்ஸ் பவர் ஒன் இருக்குது இங்கே டேன் க்யூப் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பவர் ஆட் நம்பர் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆர்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டேன் க்யூப் எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆர்ட் ஃபங்க்ஷன் சரிங்களா ஆர்ட் ஃபங்க்ஷன் என்ன வந்து நம்மளுக்கு டேரக்டாக நம்ம ஜீரோ எழுதிக்கலாம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும் இந்த டேர்ம் மட்

டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பை டூ அப்புறம் நீங்க நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு பைன் வரும் சரிங்களா தேர் ஃபோர் இன்டிகிரேட் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ பை பை டூ எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் சரிங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் இன்டரேட் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் டூ ஃபைவ் பை ஃபோர் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்கதை ஐயை நம்ம எடுத்துக்கலாம் லெட் ஐ இவல் டு இன்டரேட் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் டூ ஃபை பை ஃபோர் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபார்ம்லா பாருங்கள் இஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் தென் ஃபார்ம்லா என்ன அப்படின்னா பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பிறகு மைனஸ் எக்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்ததுன்னா அது உங்களுக்கு

டூ இன்ட்டு இன்டெகிரல் லோயர் லிமிட்டை நம்ம ஜீரோவாக்கிக்கணும் இது ஃபார்ம்லாம் சரிங்களா டூ இன்ட்டு இன்டெகிரல் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் ஆர்ட் ஃபங்க்ஷனாக தான் டேரெக்டாக ஜீரோ போட்டுக்கலாம் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம டூ இன்ட்டு லோயர் லிமிட்டை நம்ம ஜீரோ ஆக்கிக்கணும் அப்பர் லிமிட் அப்படியே வரும் சரிங்களா இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் எக்ஸ் போடணும் இப்போ க்கு பார்த்து minus மைனஸ் எக்ஸ் போடுறோம் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் to sin square ஸ்கொயர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அது எப்படி எழுதுறான் இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதுகிறோம் ஸோ அப்போ sin ஆஃப் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் சைன் ஆஃப் மைனஸ் டிட்டா நம்மளுக்கு ஃபார்ம்லாம் மைனஸ் sin டிட்டா ஸோ சைன் ஆஃப் மைனஸ் x நம்ம மைனஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு square மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதுதான் உங்களுக்கு x எக்ஸ் அப்போ of மைனஸ் எக்ஸ் போட்டு உங்களுக்கு f of x அப்படின்னா அது உங்களுக்கு even function therefore f of x இஸ் an even ஃபங்க்ஷன் இன்டர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் டூ ஃபைவ் பை ஃபோர் sin ஸ்கொயர் எக்ஸ் into dx even function ஃபங்க்ஷன் 2 டூ in integral இன்டர் லோயர் லிமிட்டர் ஜீரோ வாக்கிக்கணும் அப்பர் லிமிட் அப்படியே வரும் ஃபை பை ஃபோர் என்ட்டு சயின்ஸ் ஸ்கோயர் எக்ஸ் டிஎக்ஸ் சயின்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னா 1 மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ நம்ம ஃபார்ம்ல ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்போ டூ இன்ட்டு என் ஜீரோ டூ பை பை ஃபோர் சயின்ஸ் ஸ்கொயர் என்ன ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ இன்ட்டு 2, 2 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் சரிங்களா இன்டெகிரல் 0, டூ ஃபை பை ஃபோர் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ தனித்தனியாக நம்ம எழுதலாம் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் நம்மளுக்கு டிஎக்ஸ் ஆகிடும் மைனஸ் இன்டெக்ரல் ஜீரோ டூ ஃபை பை ஃபோர் 2x டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் நம்ம integrate பண்ணோம் அப்படின்னா வரும் மைனஸ் காசு டூ எக்ஸை நம்ம இன்டரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் டூ எக்ஸ் அகைன் டூ எக்ஸை நம்ம இன்டரேட் பண்ணோம்னா பை டூன்னு வரும் சரிங்களா லிமிட் உங்களுக்கு என்ன ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் ஃபஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்பர் லிமிட் உங்களுக்கு என்ன ஃபைவ் பை ஃபோர் ஸோ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் சைன் இன்ட்டு டூ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ் பை ஃபோர் பை டூ லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் போடணும் இங்கேயும் ஜீரோ ஆகிடும் இங்கேயும் ஜீரோ ஆகிடும் ஸோ நம்ம ஜீரோன்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் சைன்

Thank you students.